எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அருமையான எள்ளு குழம்பு. வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் 1 கப், தக்காளி 4, மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், புளி 1 எலுமிச்சை அளவு, உப்பு தேவையான அளவு, பொடி பண்ணுறதுக்கு வறுத்து எள்ளு 2 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். இப்போது தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் 1/2 டீஸ்பூன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு ட்ரை கடாய் வச்சுட்டு அதில் நம்ம வறுத்துக்க சொன்ன பொருள் எல்லாத்தையும் வறுத்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, எள்ளு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். எள்ளு நல்லா பொரியணும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு இருப்பு சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், சீரகம் தாளிச்சுட்டு 1 கப் சின்ன வெங்காயம், சின்னதாக இருந்தால் நீங்கள் முழுசாக போட்டுக்கலாம், இல்லை 2 அரிஞ்சு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 4 தக்காளி. தக்காளி வதங்கிறதுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா தக்காளி மசீர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் சொன்னோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிறோம். புளி 1 எலுமிச்சளவு கரைச்சி வச்சது. இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதுலேயே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் சேர்த்துட்டோம். அவ்வளோதான் சூடான சுவையான எள்ளு குழம்பு தயார். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.